அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஸ்பைஸியாக, ரொம்பவே டேஸ்டியாக, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான மஷ்ரூம் ரெசிபி பண்ண போகிறோங்க. ட்ரை மஷ்ரூம் ஃப்ரை. இதை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணுறதுன்னு இனி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மண் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு காளானையும் நம்ம கையாலேயே நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். 1-2 தடவை தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்த காளான் எல்லாத்தையுமே பாதி பாதி துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ஒரு காளானை 2 துண்டாக நறுக்கணும். இந்த காளான் வெளியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட உள்ளே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் பார்ட் லைட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே டார்க் பிளாக் கலரில் இருந்தது அப்படின்னா நாளானதுன்னு அர்த்தம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த தண்ணியோட நம்ம நறுக்கின காளான் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இது கூடவே பிழிஞ்சு விட்டுறலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்த 4 நிமிஷத்துக்கு நம்மளோட காளானும் நம்ம சேர்த்த வெங்காயமும் இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். எலுமிச்சை சாறு சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அது இந்த வெங்காயத்துலையும் காளான்லையும் நல்லா இறங்கி இருக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் வரும். 4 நிமிஷம் ஆச்சு, நம்ம சேர்த்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது சரியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சல்லடையில் வடிகட்டிட்டு வெங்காயத்தையும் காளானையும் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். வேக வச்ச இந்த தண்ணியை பின்னாடி நம்ம இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை மிச்சம் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு நீங்களே குடிச்சிடலாம், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. அடுத்து 1 கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா உருகினதும் 10-12 முந்திரி பருப்பு, நல்லா நைஸாக நறுக்கின 4 பல் பூண்டு, 1/2 கிராஸாக நறுக்கின 1 பச்சை மிளகாய், 1 நீலவாக்கில் நறுக்கின 1/2 குடை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அதே மாதிரி குடை மிளகாயில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணியில் வேக வச்சு வடிகட்டி வச்ச வெங்காயம் மற்றும் காளான் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டு அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வதக்கிக்கலாம். 3 நிமிஷம் கழித்து நம்ம வெங்காயத்தையும் காளானையும் வேக வச்சதில் எடுத்து வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்பவே கொஞ்சமாக கண் மதிப்பிலேயே 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நாம் சேர்த்த இந்த தண்ணி நல்லா வத்தி ட்ரை ஆகி எண்ணெய் நெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு அடுத்த 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் பார்த்தீங்களா. இது இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு, எண்ணெயும் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதோட நல்லா தாராளமாகவே கொத்தமல்லி தலை தூவிட்டு அடுத்த 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ட்ரை மஷ்ரூம் ஃப்ரை. நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைசி டேங்கின்னு எல்லாமே இதில் ரொம்பவே நல்லா கம்பைன் ஆகியிருக்கும். ஆனியனும் மஷ்ரூமும் வேக வச்சு சேர்த்ததுனால சாப்பிடும்போது ரொம்பவே ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நிச்சயமாக 1 பிளேட் ஒருத்தருக்கு பத்தவே பத்தாதுங்க. நல்லா போர் அடிக்கிற டைமில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். சாஃப்டான மஷ்ரூம் கூட இடையில கடிபடுற அந்த முந்திரி பருப்பு எல்லாமே வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷாகவும் இருக்கும். நல்ல சாஃப்டான சப்பாத்திக்கு நடுவில் இதை வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே நம்மளோட வீடியோக்குள்ளே உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. டேக் கேர்.